ஜூலை 18ஐ தமிழ்நாடு தினமாக அறிவிக்கப் போவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் 1956 நவம்பர் 1ஆம் தேதி பிரிக்கப்பட்ட மெட்ராஸ் மாகாணம்தான் தற்போதைய தமிழ்நாடு. அந்த நாளேயே தமிழ்நாடு தினமாக அதிமுக அரசு அறிவித்தது. இதை மாற்ற வேண்டும் என்பது திமுகவின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. 1956 பிறந்த சென்னை மாகாணம் என்ற குழந்தைக்கு 1967 ஜூலை 18ல் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. 1969 பெயர் மாற்றப்பட்டாலும் அதன் பிறந்த நாள் 1956 நவம்பர் 1 என்று ஓபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாஸ், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் ஜூலை 18 தமிழ்நாடு தினம் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.